பஞ்சாப் ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அனைத்து மாநில ஆளுநர்களுக்கும் பொருந்தும் என ப சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் என் ரவி தீர்ப்பின் ஒவ்வொரு வரியையும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் ப சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். மூத்த வழக்கறிஞரை அழைத்து தீர்ப்பின் முழு விவரத்தையும் தமிழ்நாடு ஆளுநர் விளக்கமாக கேட்டறிந்து கொள்ளலாம் எனவும் ப சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பால் முருகன், இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். அதாவது பஞ்சாப் ஆளுநர் சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போட்டுகிறார் என்று பஞ்சாப் மாநில அரசு தொடர்ந்த வழக்கில் ஏற்கனவே கடந்த 10ஆம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தாலும் அதனுடைய எழுத்துப்பூர்வமான உத்தரவு நேற்று இரவு வெளியிடப்பட்டது. இந்த உத்தரவை சுட்டிக்காட்டிதான் தற்போது முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் தற்போது ஆளுநர் ஆர் என் ரவி இந்த தீர்ப்பை முழுமையாக படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். அதாவது பஞ்சாப் ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் விதித்த தீர்ப்பு என்பது அனைத்து ஆளுநர்களுக்குமானது. அது குறித்து விரிவாக இந்த தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இதனை ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு ஆளுநரும் முழுமையாக படிக்க வேண்டும் என்று ப சிதம்பரம் வலியுறுத்தி இருக்கிறார். தேவைப்பட்டால் மூத்த வழக்கறிஞர் ஒருவருடைய உதவியுடன் அந்த தீர்ப்பை வந்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை தற்போது ப சிதம்பரம் வந்து தனது ட்விட்டர் பக்கத்தில் வந்து வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே உச்சநீதிமன்றமானது இந்த பஞ்சாப் மாநில ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பில் மிக விரைவாக அதாவது விரிவாக ஒரு ஆளுநர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை வரையறுத்து தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சட்டமன்றங்கள் இயக்கப்படும் மசோதாக்கள் வந்து கிடப்பில் போடாமல் உடனடியாக அதன் மீது முடிவு எடுக்க வேண்டியது ஆளுநருடைய கடமை என்பதை மிக தெளிவாக உச்சநீதிமன்றமானது நேற்றைய தினம் இந்த தீர்ப்பில் வந்து தெரிவித்திருந்தது. ஆளுநர் ஒரு சட்ட மசோதாவை ஏற்கவில்லை என்றால் அதனை கைவசம் வைத்திருக்க கூடாது, உடனடியாக சட்டமன்றத்துக்கே திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது. ஆளுநர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்படாத நபர் என்பதால் அவருக்கான அதிகாரங்கள் மிகவும் குறைவு. அவர் ஒரு மாநிலத்தின் தலைவர், நியமன தலைவர் மட்டுமே. அனைத்து அதிகாரமும் சட்டமன்றத்துக்கே இருக்கிறது என்பதை நேற்றைய தினம் இந்த பஞ்சாப் ஆளுநர் வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக கூறியிருந்தது. அதனைத்தான் தற்போது முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் இதனை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியும் வந்து விரிவாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் வந்து பதிவிட்டிருக்கிறார். உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால் முருகன்.